या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः मातलिः सदृशमेव एतत् स्तोकमन्तरमतीत्य आयुष्मन् इतः पश्य नाकपृष्ठं प्रतिष्ठितस्य सौभाग्यम् आत्मयशसः विच्छित्तिशेषैः सुरसुन्दरीणां वर्णैरमीकल्पलतांशुकेषु विचिन्त्य गीतक्षमम् अर्थजातं दिवौकसस्त्वच्चरितं लिखन्ति. दिवौकसः தேவர்கள் எல்லாருமே உன்னுடைய சரித்திரத்தை தன்னுடைய பெண்கள் அந்த சுரசுந்தரியினுடைய அம்சுகேஷு அந்த தலைப்பில் அவள் அப்படியே எழுதுகிறாளாம். உன்னுடைய பாட்டை உன்னுடைய புகழை வந்து ஒரு பாட்டாக படித்து அவள் எழுதுகிறா பாரு அப்படின்னு சொல்கிற உடனே ராஜா வந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறார். இன்னும் ஒரு மாடஸ்டி காமிக்கணும் இல்லையா? அவர் வந்து ஆமா ஆமா எழுதுறான்னு சொன்னார்னா அண்ணா இருக்கும் அந்த இடத்துல ராஜாவனுடைய அந்த ஒரு தீரோதாத்தனுங்கிற ஒரு கேரக்டரே போயிடும் அப்புறம். அதனால உடனே வந்து திசை திருப்புறார் அழகா. மாதலே படி. மாதலே அசுர சம்பிரஹாரோத்சுகேன பூர்வேத்யுஹு திவம் அதிரோஹதா ந லக்ஷிதா ஸ்வர்க மார்க கதரஸ்மின் ஸ்வர்கத்திற்கு செல்லக்கூடிய எண்ணால் ஸ்வர்க மார்க்கா நலக்ஷிதா ஸ்வர்கத்துக்கு போற அந்த வழி எப்படி இருக்குங்கிறத நான் வந்து சரியா பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட லட்சியம் வந்து மனசுல இருந்தது, அவளை வந்து கொல்லணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்துட்டே இருந்தது. கதிரஸ்மின் மருத்துவம்பதி வர்த்தாமகே, இப்போ எந்த மருத்துக்களினுடைய எந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற. ஏன்னா மருத்துக்களினுடைய மார்க்கம்ங்கிறது ஏழு வகை. மகாபாரதத்தில் ஆவக பிரவஹ்செய்வ ததஸ்ச அனுவஹஸ்ததா சம்வகோ விவஹ்செய்வ ததோ ததஸ்ச ஊர்துவம் பராவகா த்விஜாஃப் பரிவஹ்செய்வ வாயோஹோவை சப்த நேமயா. வாயுவுக்கு வந்து ஏழு விதமான மார்க்கங்கள் இருக்கு அப்படின்னு மகாபாரதத்தில் கொடுத்துருக்கு. பிரம்மாண்ட புராணம் பல இதில் வந்து இருக்கு. பிரம்மாண்ட புராணத்தில் ஐ திங்க் ஆறுன்றான்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புராணங்கள்லேயும் இதுலேயும் வாயுனுடைய மார்க்கம் ஏழுன்னு சொல்கிறோம். அதில் வந்து அந்த எத்தனாவது மார்க்கத்தில் நம்ம இருக்கோம்னு ஒட்டு துஷ்யந்தன் மாத்தலியை கேட்குறார். அப்போ மாதலி வந்து பரிவகான்னுட்டு ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்துல இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய ஒரு என்னென்ன இருக்கு அப்படிங்கறதுக்கெல்லாம் டெஃபினிஷன்ஸ் புராணத்துல இருக்கு, பாத்துக்கலாம். விஷ்ணு புராணத்திலயும் இதுலயும் த்ரிஸ்ரோதசம் வஹதியோ ககன பிரதிஷ்டா ஜோதிம்ஷி வர்த்தயதி ச பிரவிபக்த ரஷ்மிஹி தஸ்ய த்விதீய ஹரி விக்ரம நிஸ்தமஸ்கம் நிஸ்தமஸ்கம் சாரி நிஸ்தமஸ்கம் தஸ்ய த்விதீய ஹரி விக்ரம நிஸ்தமஸ்கம் வாயோரிமம் பரிவஹஸ்ய வதந்தி மார்க்கம். இமம் மார்க்கம் வாயோஹோ மார்க்கம் பரிவஹஸ்ய மார்க்கம் இதி வதந்தி. பரிவஹஸ்ய வாயோஹோ மார்க்கம் இமம் வதந்தி. இந்த மார்க்கத்தை வந்து பரிவகாங்கிற ஒரு வாயுனுடைய மார்க்கமாக கூறுகிறாள் அண்ட் அந்த கூறுகிறார்கள். இந்த இமம் பரிவஹஸ்ய வாயோஹோ மார்க்கம் த்விதீய ஹரி விக்ரம நிஸ்தமஸ்கம் மார்க்கம் இதி வதந்தி. இந்த த்விதீய ஹரி விக்ரம இருக்கோ இல்லையோ, ஹரினா விஷ்ணு. விஷ்ணு வந்து வாமனாவதாரம் எடுக்கிறச்சே ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணாவது அடியை எங்கே வைக்கட்டோன்னு கேட்டார் பலி கிட்டக்க. அப்போ வந்து ரெண்டாவது அடி வச்சது ஸ்வர்க்கம். அவருடைய கால் பதிஞ்ச அந்த மார்க்கம் வந்து இந்த வாயுனுடைய மார்க்கம் தான். இந்த பரிவகாங்கிற இந்த மார்க்கத்தில் தான் வந்து அவருடைய கால் பதிஞ்சது. அதனால புண்ணியமா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஃபர்ஸ்ட் வந்து எதுனா கங்கை ககன பிரதிஷ்டாம் த்ரிஸ்ரோதசம் யஹ மார்க்கஹ வஹதி. எந்த ஒரு மார்க்கமானது த்ரிஸ்ரோதசம் கங்கை ககன பிரதிஷ்டம் ஆகாசத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய த்ரிஸ்ரோதசம் கங்கையை எந்த ஒரு மார்க்கமானது வகிக்கிறதோ ஆர் எந்த ஒரு வாயுவானது வகிக்கிறதோ. அப்புறம் யஹாச்ச
ज्योतींषि वर्तयति, यः प्रविभक्तरश्मिः ज्योतींषि वर्तयति. எந்த ஒரு ஆக்சுவலி ஜோதிம்ஷிங்கிறது வந்து நட்சத்திரம் தாரா இவைகளினுடைய இவைகளை சரி பிரவிபக்த ரஷ்மிங்கிறச்சு எந் அந்த அந்த பிரவி பரிவகாங்கிற வாயுவானது அதனுடைய போக்கானது அப்படியே செப்பரேட் ஆயிருக்கு. ரஷ்மி அதனுடைய ரஷ்மினா ரஷ்மின்னு வேவா வேவ்னு எடுத்துக்கணும் இங்கே. ஆமாம், அந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாயு இருக்கே அது வந்து பிரவிபக்த. ஒவ்வொரு பாகம் பாகமா வந்து அநீக்கம், அதாவது ஆர்மி மாதிரி அது வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கான் அந்த இடத்துல. ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பா இருக்கான் அந்த வாயு. அண்ட் மேலும் ஜோதிம்ஷீச்ச வர்த்தயதி, அந்த இடத்துல வந்து அந்த ஆகா நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பரிப்ரமயதி, ஒரு சுற்ற வைக்கிறது. ஸோ இந்த வாயு என்ன ஆகுதுன்னா பரிவகாங்கிற மார்க்கத்தில் வாயுவானது வேவ் வேவா தனித்தனியா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பா இருந்துட்டு அது ஜோதிம்ஷி நட்சத்திரங்களை, துருவம் முதலிய நட்சத்திரங்களை ஒரு சுற்ற வைக்கிறது. வாயு காத்தினுடைய ஒரு எஃபெக்டினால தான் அந்த நட்சத்திரங்கள் அந்த மார்க்கத்தில் சுத்தின்னு இருக்கு. சரியா? அடுத்ததுதான் வந்து தஸ்ய பரிவஹஸ்ய வாயோஹோ இமம் மார்க்கம் த்விதீய ஹரி விக்ரம நிஸ்மஸ்கம் நிஸ்தமஸ்கம் வதந்தி. இந்த மார்க்கமானது ரொம்ப புண்ணியமான மார்க்கம்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் த்விதீய ஹரி விக்ரம, ஹரேஹே விக்ரமஹா த்விதீயஹா ஹரி விக்ரமஹா. ஸோ இரண்டாவது விஷ்ணுவனுடைய வாமனாவதாரத்தினுடைய இரண்டாவது கால் அடி வைத்தல் இருக்கே அதனால் தமசு போக்கப்பட்ட ஒரு பாபத்தை உடையதாக இருக்கு. ஸோ அப்படியே பாபம் விலகி புண்ணியமா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அது. த்ரிஸ்ரோதசம் வஹதி யோ ககன பிரதிஷ்டாம் ஜோதிம்ஷி வர்த்தயதி ச பிரவிபக்த ரஷ்மிஹி வாயோரிமம் பரிவஹ தஸ்ய த்விதீய ஹரி விக்ரம நிஸ்தமஸ்கம் வாயோரிமம் பரிவஹசி சாரி தடங்க வாயோரிமம் பரிவஹசிய வதந்தி மார்க்கம். நிறைய வந்து வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம்னா புராணங்கள்லேருந்து கோட் பண்ணியிருப்பா. ஏன் எப்படி அந்த பரிவகாங்கிற மார்க்கத்தில் வந்து சூர்யா சந்திரமசௌ தாரா நக்ஷத்ராணி கிரகைஹி சகா வாத அநீகமயைஹி பந்தைஹி த்ருவைஹி பத்தானி தானி வை, அந்த பரிவக மார்க்கம்ங்கிறது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் விஷ்ணு புராணத்துலேயும் வாமன புராணத்துலேயும். இது ராஜா வந்து உதாத்த அலங்காரம் சொல்லலாம், ஏன்னா மகாபுருஷ ஸ்மரணம் இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல, த்விதீய ஹரி விக்ரமங்கிறதுனால வாமனாவதாரத்தினுடைய ஸ்மரணம் இருக்கிறதுனால உனக்கு வந்து உதாத்த அலங்காரம். மாதலே அதஹலு சபாஹ்யகரணோ மம அந்தராத்மா பிரசீததி ரதாங்கம் அவலோக்கிய மேக பதவீம் அவதீர்ணௌ ஸ்வஹ. மாத்தலே அதஹா கலு, அதனால தான் என்னுடைய அங்கங்கள் பாஹ்ய கரண. ஸோ ச பாஹ்ய கரணஹான்னா கரணேந்திரியம் பாஹ்யேந்திரியங்கள், பாஹ்யேந்திரியம் அந்த அஞ்சு ஞானேந்திரியம் ஸ்ரவண ஸ்ரோத்ர துவக்கு ஜிஹ்வா சக்ஷு ஸ்ரோத்ர சக்ஷு கிராண கிராண ஓட்டை துவக்கு இவைகள் எல்லாம் இந்த அஞ்சு பாக்கியேந்திரியங்கள். அதுக்கப்புறம் கரணேந்திரியம் கரைச்சி வாக்பாணி பாயு பாத உபஸ்தா, இந்த அஞ்சு கரணேந்திரியங்கள் வாக்கு வார்த்தை பேசுறது பாணி பாத கை கால் பாயு உபஸ்தாங்கிறது இந்த ஆர்கன்ஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். ஸோ இந்த எல்லாமே இவைகளுடன் கூட மம அந்தராத்மா என்னுடைய மனசானது இதெல்லாம் வந்து அஞ்சு பாக்கியேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அண்ட் அந்தராத்மாங்கிறச்சு மனசு உள் வரைக்கும் எனக்கு வந்து கரணன்றச்ச பத்தும் சேர்ந்திருக்கு ஆமா இந்த பத்துமே சேர்ந்து தான் வரும் உனக்கு. ஏன்னா பாக்கியேந்திரியம் தனி கர்மேந்திரியம் தனி அதுதான் கரணேந்திரியம்னு சொல்லுவோம். அது ஒரு ஓ அது பாஹ்ய அண்ட் கரண ஓகே ஓகே ஆமா. ஸோ ச புரிஞ்சு பாஹ்யே பாஹ்யைஹி கரணைஹி ச சஹா ச பாஹ்ய கரணஹா மம அந்தராத்மா மனஹா பிரசீதத்தி, சந்தோஷமா இருக்கு. சரியா?
சில இடங்கள்ல வந்து பாஹ்ய கரணங்கிறத வந்து கரணங்கிறத இந்திரியம்னு எடுத்துட்டுறா, அப்படியும் ஒரு ரீடிங் இருக்கு. அதை விட திஸ் இஸ் ஆல்சோ குட். ஸோ பாஹ்ய கரணஹான்னா உனக்கு வந்து கர்மேந்திரியத்தையும் சொல்றார். ஓ, அனதர் வே ஆஃப் இன்டர்பிரேட்டிங் இட். ஓகேயா? மேக பதவியும் அவதீர்ணம் ஸ்வஹா. அதுக்கு முன்னாடி அந்த டைரக்ஷன் என்னன்னா, ரதாங்கம் அவலோக்கிய, ரதத்தினுடைய அங்கமான அந்த நேமி ஆரங்களை பார்த்து, சக்கரத்தை பார்த்து, ரதாங்கம் அவலோக்கிய, சக்கரத்தை பார்த்து விட்டு, மேகபதவியும் அவதீர்ணம் ஸ்வஹா, நம்ம மேக பதவி வந்திருக்கோம் போல இருக்கு. வி ஹவ் என்டர்ட் தட் மேகங்களினுடைய ஒரு மார்க்கத்தை என்டர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அது உண்டான லட்சியங்களை சொல்றாரு இங்க. மாதலிஹி கதம் அவகம்யதே ராஜா அயம் அரவி வரே அர விவரேபியஹ. அர ஓகே அயம் அர விவரேபியஹ சாதகைஹி நிஷ்பதத்பிஹி ஹரிபிர் அச்சிர பாசாம் தேஜசா ச அனுலிப்தைஹி கதம் உபரி கணானாம் வாரி கர்போதராணாம் பிசுநயதி ரதஸ்தே சீகரக்லின்ன நேமிஹி. அயம் தே ரதஹா தே ரதஹா சூசயதி சீகரக்லின்னநேமிஹி ரதஹா தே பிஷுநயதி. பிஷுநயதி சூசயதி, எனக்கு காண்பிக்கிறது நம்ம வந்து மேகங்களினுடைய பதவிக்குள்ள நுழைஞ்சு வெளில வரோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக சொல்ற சீகர கிளின்ன நேமிகி, அந்த ஆரங்கள் இருக்கே, நேமிங்கிறது அந்த ஸ்போக்ஸ் இந்த வீல், அந்த ஆரங்கள் எல்லாமே அப்படியே சீக்கர திவலைகள்னால கிளின்னா அப்படியே ஈரமா இருக்கு. அதனாலதான் அந்த சக்கரத்தை பார்த்துட்டும் அவன் சொல்றான் மேக பதவியை நம்ம வந்து என்டர் பண்றோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறச்சு. அந்த அந்த ரதத்து ரதமானது தே ரதஹா அயம், உன்னுடைய ரதமானது சீக்கர கிளின்ன நேமிகி, திவிலைகளினால் அப்படியே நினைக்கப்பட்ட ஆரங்களை கொண்ட இந்த உன்னுடைய ரதம். ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் என்ன? அர விவரேபியா நிஷ்பதத்பிஹி சாதகைஹி பிசுனயதி காண்பிக்கிறது. எதனால் காண்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அர ஆரங்கள் அதனுடைய விவர ஓட்டை, ஸ்போக்ஸுக்கு நடுவில் ஓட்டை இருக்குமோ இல்லையோ, அந்த ஓட்டை வழியா பறந்து போறதான் சாதக பட்சி. இந்த சாதக பட்சி வந்து பறந்து மேலே வந்திருக்கான் அந்த மேகத்தினுடைய திவிலைகளை குடிக்கிறதுக்கு, அந்த ஜலத்தை குடிக்கிறதுக்கு. அதனால அந்த சாதக பட்சி எல்லாம் வந்து பயந்து ரதம் வர்றதுன்னு உடனே பறக்குமோ இல்லையோ, அங்க ஸ்டேஷனரியா இருந்துட்டு குடிக்கிறதுக்கு பதில் பறக்கிறது அந்த இடத்துல சட்டுன்னு. ஸோ அது இட்ஸ் ட்ரைங் டு எஸ்கேப் த்ரூ த ஸ்பேசஸ் தட் ஆர் தேர், அந்த ஸ்போக்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல. ஸோ ஆர ஓட்டைகளுக்கிலிருந்து, அர விவரேபியாக ஓட்டைகளிலிருந்து, நிஷ்பதத்பிகி பறக்கும் சாதகைகி சாதகங்களினால், அது ஒரு ரீசன். ரெண்டாவது என்ன? அச்சிரபாசாம் தேஜசா அனுலிப்தைஹி ஹரிபிகி. அச்சிரபாசாம், சிரபாசானா ரொம்ப நேரம் வந்து அப்படியே பிரகாசத்தோடு இருக்கிறது, சூரியன் அக்னி சந்திரன் மூணு விதமான பிரகாசங்கள். அச்சிரபாசாம்னா ரொம்ப நேரம் அது வந்து பிரகாசிக்கல, ஒரு க்ஷணதா, ஒரு க்ஷணத்துல அது வந்து போயிடுறதுங்கிறதுனால மின்னல். மின்னல்களினுடைய தேஜசா, அதனுடைய ஒரு பிரகாசத்தினால உன்னுடைய குதிரைகள் இருக்கே அது அப்படியே பூசப்பட்டிருக்கு. அனுலிப்தைஹி ஹரிபிஹி, அச்சிர பாசாம் மின்னல்களினுடைய தேஜசா ஒளியினால், அனுலிப்தைஹி பூசப்பட்ட ஹரிபிஹி குதிரைகளினாலும், அது ரெண்டாவது ரீசன். இதனால் என்ன தெரியறது? வாரி கர்ப்ப உதராணாம் கனானாம் உபரிகதம் பிசுனயதி. நமக்கு வந்து வாரி கர்ப்ப ஜலத்தை உட்பகுதியில் வைத்து இருக்கக்கூடிய, வாரி கர்ப்போதர ஜலத்தை வந்து வயத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய கனானாம் மேகங்களின் கதம் வழியானது, மே உபரி கதம், அதுக்கு மேல நம்ம போயிருக்கோம், அல்லது அந்த 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 கிளவுட்ஸுக்கு மேலே இந்த ஆரம் போயிருக்குங்கிறது நமக்கு தெரியறது. அந்த சக்கரம் இருக்கே, அந்த சக்கரமானது கனானாம் உபரி கதம் இதி பிசுனயதி. அந்த எப்படி அது வரும்? சாரி, ரதஹா கதஹா இதி பிசுனயதிங்கிறதுக்கு பதில தே ரதஹா கனானாம் உபரி கதம் பிசுனயதி, அந்த போக்கை தெரிவிக்கிறது, அந்த மோஷன் அதை வந்து தெரிவிக்கிறது. அதனாலதான் கதம்ங்கிறத வந்து தித்தியா விபக்தியில போடுறாரு, கதிம் சூச்சயத்தின்ற மாதிரி. ஆமா, ரதஹா மேக உபரி கமனம் சூச்சயதி. ஓகே 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 கமனம் புரியும்.
சரியா? இல்லைன்னா கதம் அந்த இதி சூச்சயதின்ற மாதிரி நான் இது மனசுல, கதம் இதி சூச்சயதின்ற நான் மனசுல புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆமாம் ஆமாம், அப்போ ஈஸியராக இருக்கும் ரைட்டா? ஏன்னா அது ஜலத்தோடு இருக்கிற மேகமாக இருந்தால் தான் அந்த ஆரத்தில் வந்து இப்போ இது இருக்கும், திவிலைகள் இருக்கும். நடுவில் திடீர்னு ஒரு மழையில் போயிட்டு வந்தால் எப்படி கார்லலாம் அந்த இது இருக்குமே, அந்த மாதிரி. ஸோ அயம் அரவிவ அய அயம் தே சீக்கர கிளின்ன நேமிகி ரதஹா, இந்த உன்னுடைய ரதம், அதாவது திவிலைகளினால் நினைக்கப்பட்ட ஆரங்களை கொண்ட உன்னுடைய இந்த ரதமானது, அர விவரேபியகா ஆரங்களினுடைய ஓட்டைகளிலிருந்து, நிஷ்பதத்பிகி பறக்கின்ற சாதக பக்ஷிகளாலும், ஒன்று. ரெண்டாவது அச்சிரபாசாம் தேஜசா, மின்னல்களினுடைய பிரகாசத்தினால் அனுலிப்தைகி ஹரிபிகிச்ச, பூசப்பட்ட குதிரைகள் அது அப்படியே அந்த ஒளி வீசுறது, அப்பப்போ டால் அடிக்கிறது இந்த குதிரை மேலே அது தெரியறது, அதனால் அந்த குதிரைகளினாலும், வாரிகர்போதராணாம் கனானாம், இந்த ஜலம் நிரம்பின மேகங்களினுடைய ஒரு மேல் மேகங்களின் மேல் போனது அப்படிங்கிறது தெரியறது நமக்கு சூச்சயதி. இது வந்து அனுமான அலங்காரம். இந்த இடத்துல கிளியரா உனக்கு வந்து எப்படி கனானாம் உபரி கதம் இது சூச்சயத்தின்னு இந்தந்த ஹேத்துக்கள்னால நமக்கு தெரியறது. ரெண்டு ஹேத்து கொடுக்குற, ஓகே, இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு அனுமானம் இருக்கலாம், கிளியரா இருக்கு. அயம் அர விவரேபிய சாதகை நிஷ்பதத்பிஹி ஹரிபிர் அச்சிதபாசாம் தேஜசா ச அனுலிப்தைஹி கதம் உபரி கனானாம் வாரி கர்ப்போதராணாம் பிசுனயதி ரதஸ்தே சீக்கர கிளின்ன நயமிஹி. மாதலி க்ஷணதா க்ஷணாத் ஆயுஷ்மன் ஓ க்ஷணாத் க்ஷணாத் ஆயுஷ்மன் ஸ்வ அதிகார பூமௌ வர்த்திஷ்யதே. ஆயுஷ்மன், ஆயுஷ்மான் வர்த்திஷ்யதே, ஆயுஷ்மன்னா அது வந்து சம்போதனம் ஆயிடும். ஸோ க்ஷணாத்து, ஒரு க்ஷணத்துல ஆயுஷ்மான் ராஜாவானவர் ஸ்வ அதிகார பூமௌ, தான் ஆளக்கூடிய ஒரு தேசத்தில் வர்த்திஷ்யதே இருப்ப. ராஜா அதோவலோக்கிய வேகாவதரணாத் ஆச்சரிய தர்சனஹா சம்லக்ஷ்யதே மனுஷ்யலோகஹ ததாஹி. அந்த முன்னாடி ஒன்று ஃபர்ஸ்ட் அங்கத்தில் வரும், இந்த ரிலேட்டிவிட்டிக்கு அவர் ஒன்று சொல்லுவார், தள்ளி இருக்கிறது கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. யது ஆலோகே சூக்ஷ்மம் விரஜதி சஹசா விபுலதாம் அர்தே விச்சின்னம் கிருத்த சந்தீவ, அப்புறம் வக்கரமா இருக்கிறது சமரேகையா இருக்கு, தூரமாகவும் எதுவும் இல்லை பார்ஸ்வமாகவும் எதுவும் இல்லைன்னுட்டு ரத ஜவாத்து அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகன் சொல்லுவார். யதாலோகே சூக்ஷ்மம் பிரஜதி சஹசா தத் விபுலதாம், ஒன்பதாவது ஸ்லோகம் பிரதமாங்கத்துல. எது அர்த்தே விச்சின்னம் பவதி கிருத்த சந்தானம் இவத்தது பிரகிருத்தியா யத் வக்த்ரம் ததபி சமரேகம் நயனையோஹோ நமே தூரே கிஞ்சித்து க்ஷணமபி ந பார்ஷ்வே ரத ஜவாத்து. இந்த இடத்துல வந்து ரதம் அப்படியே ரதத்தினுடைய வேகமா இறங்கிறதுனால எப்படி உனக்கு டிஃபரன்ஸ் தெரிகிறதுங்கிற, மேலேந்து ஏரியல் வியூலேருந்து நீ கீழே இறங்கினா எப்படி ஒவ்வொன்றும் உனக்கு வந்து அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறார். அங்கே வந்து சமதளத்தில் உனக்கு டிஸ்கிரைப் பண்ணார் ஃபாஸ்ட்டாக போகிறச்சு எப்படி இருக்குன்னு, இங்கே மேலேருந்து கீழே இறங்குறச்சு எப்படி இருக்குது. வேக அவதரணாது, சீக்கிரமாக இறங்கும் காரணத்தினால மனுஷியலோகா இந்த பூமியானது ஆச்சரிய தர்ஷனகா சம்லக்ஷதே, ரொம்பவும் அதனுடைய ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைட்டு, ஒண்டர்ஃபுல் சைட்டுங்கிற கதாகி. என்ன ஸ்லோகம் அப்படி? சைலானாம் அவரோஹதீவ சிகராத் உன்மஜ்ஜதாம் மேதினி பர்ணஸ்வாந்தரலீனதாம் விஜஹதி ஸ்கந்தோதயாத் பாதபாக சந்தானைஹி தனுபாவ நஷ்ட சலிலா வியக்திம் பஜந்தியாபகாக கேனாப்யுத்க்ஷிப்பதே கேனாபி உத்க்ஷிப்பதா இவ பஷ்ய புவனம் மத் பார்ஷ்வமானீயத். கேனாபி உக்ஷிபதா இவ, யாரோ தூக்கி எறிஞ்ச மாதிரி அந்த புவனம் வந்து எங்கிட்டக்க வர மாதிரி இருக்கான். பூமிய யாராவது வந்து ஒரு பந்து மாதிரி தூக்கி எறிஞ்சா வச்சுக்கோ, அது எப்படி நம்ம கிட்ட வர மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்கிறார். எப்படி இமேஜினேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு உத்ரேக்ஷா அந்த இடத்துல. சைலானாம் சிகராத்து உன்மஜ்ஜதாம் சைலானாம் சிகராத்து மேதினி அவரோகதி இவ உன்மஜ்ஜதாம். சி, மேலேருந்து நம்ம பார்க்கறச்சு
எது மலை எது பூமின்னு நமக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸே தெரியாது. ஆனால் திடீர்னு வேகமாக வந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் திடீர்னு அந்த மலை வந்து மேலே கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு மூழ்கி இருக்கக்கூடிய மலை வந்து அப்படியே வென் இட் இஸ் சப்மர்ஜ்ட் அண்ட் இட் எமர்ஜஸ் அவுட், உன்மஜ்ஜதாம் எமர்ஜிங் மவுண்டன்ஸ், அது வந்து ஒரு சமுத்திரத்திலிருந்து வெளியில வெளில வர மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைகள். ஓகே, உன்மஜ்ஜதாம் ஷைலானாம் வெளிவருகின்ற மலைகளினுடைய சிகராது, அதனுடைய அந்த சிகரத்திலிருந்து மேதினி இறங்குற மாதிரி இருக்கான். பூமி வந்து என்னமோ கிடுகிடுன்னு அந்த மலை உச்சியிலிருந்து இறங்குற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மலைகள்லாம் அப்படியே இட் இஸ் ஜஸ்ட் திடீர்னு தெரியறது. அந்த உன்மஜ்ஜதாம்னா எமர்ஜிங் அவுட் ஆஃப் அன் ஓஷனுங்கிற மாதிரி அது வெள்ள வருதுன்னா வர முடியாதே. அந்த இடத்துல லட்சணையா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கிளியரா ஆகிறதுன்னு அர்த்தம். பிரகட்டீபவத், பிரகட்டீபவதாம் ஷைலானாம் சிகராது மேதினி அவரோஹதி இவ, அப்படி பிரகாசமா தெரியறச்சே, அது வியக்தமா தெரியறச்சே மலைகளினுடைய சிகரத்திலிருந்து மேதினி இறங்குறா. அடுத்தது பர்ணஸ்வ, எனக்கு இன்னொரு பாடத்துல பர்ணாபியந்தர லீனதாம். ஓகே, பர்ண அபியந்தர லீனதாம், அதுவும் நான் அது பெட்டர். இல்லைன்னா பர்ண சு அந்தர லீனதாம்னு போடணும், போத் ஆர் ரைட். ஸோ பர்ணாபியந்தர லீனதாம் அல்லது பர்ண சுவாந்தரங்கிறச்சு அதற்குள் லீன லீனதாம் விஜகதி ஸ்கந்தோதயாது பாதபாக ஸ்கந்த உதயாது. அடுத்தது மரங்கள் தெரியும், முதல்ல வந்து பிரம்மாண்டமா இருக்கக்கூடியது மலை, அதனால அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அந்த ஸ்கந்த உதயாது அந்த மரங்கள் வந்து அதனுடைய கிளைகள் வந்து ஸ்லோவா டிஸ்டிங்டா தெரிய ஆரம்பிக்கிறச்சு பாதபாகா மரங்கள்ங்கிறது என்னன்னா அந்த கிளைகளினுடைய உதயாது தெரிய, அதுவும் அங்க உதயம் ஆகிறது இல்லை, சூரிய உதயம் மாதிரி வந்து உனக்கு களை உதயமாகுமா ஆகாதே, அதுவும் வந்து தன்னுடைய சுவார்த்த தியாகத்தை எதை எடுத்துக்கிறோம் நம்ம, பிரகட்டி பவதி எல்லாமே தெரியறது, வியக்தம் பவதிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு பர்ண சுவாந்தர லீனதாம் விஜகதி, அப்படியே இலைகளுக்கு நல்ல மரம் வந்து மறைஞ்சிருக்கு, இலையா மரமா கிளையான்னு தெரியாது, அப்படியே ஒரு பிண்டம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஸ்டேட்டை அது விட்டுடுறது மரங்கள். ஸோ பாதபாகா மரங்கள் ஸ்கந்த உதயாது கிளைகள் தெரியும் காரணத்தினால பர்ண அபியந்தர பர்ண சுவாந்தர லீனதாம், இலைகளுக்கு நடுவுல மிகவும் ஒளிந்திருக்கக்கூடிய தன்மையை விஜகதி விடுகிறது. ரைட்டா, நின்னு பார்த்தானு தெரியல, வீடியோல காமிக்கிறச்சு நமக்கு அப்படிதானே இருக்கு, இந்த ஏரியல் வியூ காமிக்கிறச்சு நேஷனல் ஜியோகிராபிக்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். சந்தானைஹி தனு பாவ நஷ்ட சலிலாக வியக்திம் பஜந்தி ஆபகாக, ஆபகாக இந்த ஜலங்கள் இருக்கு, நதி சாரி நதிகள் வந்து என்னன்னா தனு பாவ நஷ்ட சலிலாக, அதனுடைய ஒரு தனுபாவம்னா ரொம்ப க்ஷீணமா இருந்துண்டு அதனுடைய ஜலமே தெரியாம இருக்கான். நஷ்டனா அலட்சித, நஷ்டனா டிஸ்ட்ராய்டுங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா நமக்கு ஒட்டியே வராது, ஜலமே இல்லாத அப்படியே வத்தி போன நதின்னு ஆயிடும். இந்த இடத்துல அப்படி இல்லை, நஷ்டங்கிறச்சு அவ்யக்தம்னு அகேன் அலட்சிதமா இருக்கக்கூடிய ஜல சலில ஜலம் தெரியாமல் இப்போ மெலிதாக இருக்கும் காரணத்தினால, தனுபாவத்தையா மெலிதாக இருக்கும் காரணத்தினால தெரியாமல் இருக்கக்கூடிய ஜலங்களை கொண்ட ஆபகாக நதிகள் சந்தானைஹி விஸ்தாரங்கள்னால, அதாவது இன்னும் இன்னும் விஸ்தாரமா தெரியறது நம்ம கிட்ட போக போக பூமிக்கு வந்துட்டோமோ இல்லையோ, மலை மரம் அப்புறம் கீழே பூமி, இன்னும் க்ளோசர் டு த கிரவுண்ட் உனக்கு வந்து நதி தெரியறது, அதனால நதியினுடைய ஃப்ளோ எப்படி இருக்கு, விஸ்தாரைஹி அது அப்படியே ஆஸ் யூ அப்ரோச் திடீர்னு அது வந்து பெருசாகிற மாதிரி இருக்கு. சந்தானைஹி வியக்திம் பஜந்தி கிளியரா நமக்கு தெரியறது. கேனாபி
யாரோ ஒருத்தன் உக்ஷிபதா கேனாபி தூக்கி போடுற எவனோ ஒருத்தனால, புவனம் உக்ஷிபதா, இந்த பூமியை வந்து மேல் நோக்கி அப்படியே தூக்கி போடுறான் எவனோ ஒருத்தன், அவனால் புவனம் ஆனது மத் பார்ஷ்வம் ஆனியதே, என்கிட்ட அப்படியே பஷ்ய அப்படிங்கிறார் சுபாவோக்தி. ஆமா, மத் பார்ஷ்வம் ஆனியதே இவ. ஆனா அதுல வந்து விஸ்மயா பாவஸ் சொல்லலாம், அதுல தப்பு இல்ல. இல்லன்னா அத்புத ரசம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த இடத்துல. விஸ்மயம் பாவம் உனக்கு வந்து இங்க துவனி, பாவத்வனி. சைலானாம் அவரோகதீவ சிகராத் உன்மஜ்ஜதாம் மேதினி பர்ணஸ்வாந்தரலீனதாம் விஜகதி ஸ்கந்தோதயாத் பாதபாக சந்தானைஸ்தனுபாவ நஷ்ட சலிலாக வியக்திம் பஜந்த்யாபகாக கேனாப்யுக்ஷிபதா இவ பஷ்ய புவனம் மத்பார்ஷ்வம் ஆனீயதே. அரவ தூக்கி போட்டு என்கிட்ட வரா மாதிரி இருக்கு பூமிங்கிறோம். இது இந்த ஆப்போசிட் ஆஃப் அந்த ஜயஸ்துஷாம் ஸ்லோகம் மாதிரி இருக்கு. எது? இங்க வந்து ஏரியல் வியூ, அங்க கிருஷ்ணர் வந்து நாரதர் இறங்குறத பாத்தாரு சிசுபாலவதத்துல, அது வந்து கீழே இருந்து பாக்குறது அவ்வளவுதான். ஒரு பிளேனை நம்ம வந்து இங்க இருந்து பார்த்தோம்னா அது எப்படி ஸ்லோவா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி. அது எனக்கு அந்த கான்ட்ராஸ்ட் ஆஃப் சமதளத்துல இருக்கிறச்சே எப்படி வர்ணிச்சிருக்காரு, மேலேருந்து கீழே இறங்குறச்சே எப்படி வர்ணிச்சிருக்காரு பாரு, அது ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல். இது அந்த ரதத்தினுடைய வேக டிஸ்கிரிப்ஷன்ல மாதலிகி. மாதலிகி சாது திருஷ்டம் இந்த வெயில் ஃப்ரைடே சர்டிபிகேட் குடுக்குற மாதிரி கரெக்டா பாத்துறீங்க. சபகுமானம் அவலோக்கிய அஹோ உதக்ர ரமணியா பிருத்திவி. உதார ரமணியாவும் இருக்கு, உதக்ர ரமணியா, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு பிருத்திவிங்கிறது. ச பகுமானம் மாதலிக்கு என்னதான் சொர்க்கத்துல இருந்தாலும் அங்க ஐஸ்வர்யங்களை பாக்கறச்சு, த நேச்சுரல் பியூட்டி தட் இஸ் தேர் ஹியர், அதை பார்த்து அவன் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்றான் பூமியை பார்த்து. ராஜா மாதலே கதமஹா அயம் பூர்வாபர சமுத்ராவகாடஹ கனக ரச நிஸ்யந்தி சாந்தியஹ இவ மேக பரிகஹ சானுமான் சானுமான் ஆலோக்கியதே. சானு, சானுங்கிறது சிகரம், சிகரா அஸ்ய அஸ்தி இதி, ஸோ சானு அஸ்ய அஸ்தி இதிங்கிறச்சு மலைக்கு வந்து சிகரத்தோடு இருக்கக்கூடியதுன்னு, சானுமான்னா பர்வதா. ஸோ என்ன இங்கே ஒரு பர்வதம் தெரியறதே, கதமாக அயம், இது எந்த பர்வதம் இது? பூர்வ அபர சமுத்திர அவகாடகா, இதில் வருமே குமாரசம்பவத்தில் ஆரம்பத்தில் வரைச்சு ஹிமாலயாஸ்க்கு சொல்லுவோம், ஹிமவத் பர்வதத்துக்கு வந்து பூர்வ அபர பூர்வாபரவ் தோயநிதி வகாஹிய ஸ்தித பிருத்திவ்யா இவ மானதண்டகாம்ப. அதே போல இங்கே வெரஸ் இந்த மலை எப்படி இருக்குன்னா, பூர்வ அபர கிழக்கு சமுத்திரம் வெஸ்டர்ன் சமுத்திரம் ரெண்டுத்தையும் அவகாடகா நுழைந்து கொண்டு கனக ரச நிஷ்யந்தகா அப்படியே தங்கத்தை வந்து அப்படியே பிழிஞ்சா எப்படி இருக்குமோ, ஒரு திரவ சுவர்ணம் அந்த உருக்கினோம்னா உருக்கின தங்கத்தை வந்து அப்படியே பொழியற மாதிரி இருக்கக்கூடியதுமான மேக பரிகஹா. பரிகாங்கிறது மோட்டா இல்ல, பரிகாங்கிறது மோட்டை, பரிகாங்கிறது வந்து தாப்பாள் அர்க்களம். ஆமா, பரிகாங்கிறது பெருசா ஒண்ணு வந்து தாப்பாள் போடுறோமோ இல்லையோ, அதுதான் வந்து பரிகா. அந்த கோட்டையினுடைய வாசலுக்கு வந்து கோட்டை கதவை வந்து மூடுறதுக்கு ஒரு பெரிய அயன் பார் ஒன்று போடுவோம், அதுக்குதான் பரிகான பேரு. பரிகான்னு ரெண்டாவது எழுத்த போட்டோம்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய இது மோட்டது. பரிகா மேக பரிகாகாங்கிறதே மேகங்களினுடைய ஒரு வரிசை, பார்க்கறதுக்கு அந்த மலைக்கு வந்து ஒரு தாப்பாள் போட்டா மாதிரி இருக்கான். அது இருக்கக்கூடிய மேகங்களை தாப்பாளாக கொண்ட ஒரு மலையானது ஆலோக்கியத்தை கதமாக அயம் பார்க்கப்படுகிறது. இது என்ன? மாதலிஹி ஆயுஷ்மன் ஏஷா கலு ஹேமகூட்டோ நாம கிம் புருஷ பர்வத ஓகே கிம் புருஷ பர்வதஹ தபசம்சித்தி க்ஷேத்ரம் அஸ்ய. சோ இந்த இதுதான் வந்து ஹேமகூட்டங்கிற பர்வதம்,
கிம் புருஷ பர்வதஹா. கிம் புருஷங்கிறது ஒரு வருஷம், அதாவது பாரத வருஷே பரதக்கண்டே சொல்கிறோமே, அதில் வந்து இந்த இதில் வந்து பூமியில் வந்து பல வருஷங்கள் இருக்கு. அது என்னென்னா குரு, ஹிரண்மய, இலாவிருத, கேதுமாலா, பத்ராஸ்வ, கின்னர, இந்த மாதிரி பல வருஷங்கள் இருக்கு. அதில் நம்ம வந்து பாரத வருஷத்தில் இருக்கோம். ஜென்ரலி பாரத வருஷத்துக்கு அடுத்த தேசம் வந்து கின்னர தேசம்னு பேர், ஆர் கிம்புருஷ, கிம்புருஷ வருஷம் ஆர் கின்னர வருஷம்னு பேர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேமகூட பர்வதம் இது. தபஸ் சம்சித்தி க்ஷேத்திரம், தபஸ்ல தபஸ்ஸு வந்து சித்திக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது, அல்லது தபஸுக்கு உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடியது. என்னென்னலாம் விருப்பப்படணும், விருப்பப்பட்டதை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த தபஸினுடைய ஒரு சித்தி, ஒரு பலனை, பலனு பலனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு க்ஷேத்திரமா இருக்கு. அதனால்தான் அங்க வந்து காஷ்யப பிரஜாபதி தபஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறார். மரீச்சி பஷ்ய ஸ்வாயம்புவான் ஸ்வாயம்புவான் மரீச்சேர்யஹ பிரபபூவ பிரஜாபதிஹி சுராசுர குருஹு ஸஹ அத்ர சபத்னீகஹ தபஸ்யதி. ஸோ யஹா யா, எந்த பிரஜாபதியானவர், ஸ்வாயம்புவாத் மரீச்சேஹே பிரபபூவ, பிரஜாபதிங்கிறது காஷ்யப பிரஜாபதி, இந்த இடத்துல அதிதி திதின்னு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு அவர். ஸோ அந்த காஷ்யப பிரஜாபதியானவர் ஸ்வயம்புவான மரீச்சிட்டேருந்து பிறந்தவர், அவருடைய பிள்ளை. இங்கு சுரா அசுர குருஹூச்ச சகா, சுரன் சுரர் அசுரர்கள் ரெண்டு பேருக்கும் குருஹுனா அப்பா பத்னியோட அவர் வந்து இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சபத்னிகா மனைவியுடன் அத்த இந்த ஹேமகூட பர்வதத்தில் தபஸ்யத்தை தபஸ் செய்கிறார். ராஜா தேனஹி அனதிக்கிரமணீயானி ஸ்ரேயாம்சி பிரதட்சிணீகிருத்ய பகவந்தம் கந்தும் இச்சாமி. அனதிக்கிரமணீயானி ஸ்ரேயாம்சி, தாண்டக்கூடாது. ஸ்ரேயஸ்ஸுங்கிறது தானாக வந்து சேர்றது, நான் நான் அதை வந்து வி ஷுட் நாட் கிராஸ் இட், அதாவது இக்னோர் இட். குட் ஃபார்ச்சூனுங்கிறத நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. இந்த இடத்துல ஸ்ரேயாம்சிங்கிறச்சே புண்ணியம் இல்லையா, அவரை பார்த்தா நமக்கு வந்து ஸ்ரேயஸ் உண்டாகும், அவரை நமஸ்காரம் பண்ணோம்னா. அதனால அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அனதிக்கிரமணியான் ஸ்ரேயாம்சி. சரி, பகவந்தம் பிரதட்சிணை கிருத்தியா அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு கந்தும் இச்சாமி, அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு நான் கிளம்பணும்னு பாக்குறேன். மாதலிஹி பிரதமஹ கல்பஹ. இது எங்க முன்னாடி வந்தது? உதார கல்பஹாம்பர் பிரதம கல்பஹாங்கிறது, அதாவது சகுந்தலா கோர்ட்ல சொல்லுவோம், இப்ப அங்குலியகத்தை காமிக்கிறேன் போ, அப்போ உதார கல்பகாம்பர் ராஜா அந்த கோர்ட் சீன்ல. ஆனா உத்தமமான ஒரு டெசிஷன், இட் இன்டீட் அ நோபல் தாட். ஸோ பிரதம கல்பகா நாட்டியனா அவதீர்ணம், ரெண்டு பேரும் இறங்குறா. இறங்கின உடனே ராஜாவுக்கு ஆச்சரியம், இந்த ரதம் என்னடா, இந்த இந்த இந்திரனோட ரதம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்றான். இப்படி உபோட சப்தா ச விஸ்மயம், உபோட சப்தா ந ரதாங்க நியமய பிரவர்த்தமானம் நச்ச திருஷ்யதே ரஜ அபூதல அபூதல ஸ்பர்ஷதயா அனிருத்தத தவ அவதீர்ணஹா அபி ரதஹ ந லக்ஷ்யதே. தவ அவதீர்ணஹா அபி, இறங்கினாலும் தவ ரதஹா ந லக்ஷ்யதே. அது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்கிறதே, நம்ம என்னமோ ரதத்துல வந்தோம் வரல ஒண்ணுமே புரியல எனக்குங்கிறோம். அது அது இறங்கினது கூட ந லக்ஷ்யத்தேன்னா இறங்கிடுத்தோ, ஆனா இறங்கினாப்லயே இல்லை. நம்ம ஒரு பிளேன்ல இறங்குறத யோசிச்சு பார்க்கணும், என் கான்ட்ராஸ்ட். அது அது போய் அது இறங்கிருச்சு, தட 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 தடன்னு ஒரு சத்தம் வரும், வயத்த கலக்கும், என்னெல்லாமோ நடக்குமே. இங்க என் கான்ட்ராஸ்ட் அவன் சொல்றான், இது உபோட சப்தா ந ரதாங்க நேமையாக, உன்னுடைய ரதாங்க நேமையாக அந்த சக்கரங்களினுடைய ஸ்போக்ஸ் வேற இருக்கு அதுல. சக்கரம்னு ஒன்று இருக்கு, ஸ்போக்ஸ் இருக்கு, ஆனால் அவைகள் வந்து உபோட சப்தாகான சப்தங்களை உடையதாக இல்லையே. உபோட வஹந்தி, அதாவது சப்தானு ஏ வஹந்தி உபோட சப்தாக, ஸோ கிருத்த சப்தாக ந அப்படிங்கிறச்ச சப்தமே செய்யாது, அது மாட்டுக்கு அப்படியே அலைக்க வந்து இறங்கிடுத்து. ரதாங்க நேமயா ந உபோட சப்தாக ரஜ பிரவர்த்தமானம் நச்ச திருஷ்யத்தை,
வந்து இறங்கிட்டுனா வந்து டஸ்ட் தெரியணும் மூலியம். டஸ்டே ஆனா வரமாட்டேங்கிறதே பிரவர்த்தமானம் ஓடுறது உன்னுடைய ரதம், ஆனா எனக்கு வந்து எதிர்நோக்கி அங்க டஸ்டே தெரியலங்கிறான். இந்த ரதம் வந்து அதாவது ரதாங்க நேமையாக அந்த சக்கரத்தினுடைய ஆரங்கள் ஓடிண்டே இருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து அது சத்தம் கேட்கல, டஸ்டே தெரிய மாட்டேங்கிறது ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் பிரவர்த்தமானம் நச்ச திருஷ்யதே ரஜகா, அதுக்கப்புறம் அவதீர்ணஹா அபி, இறங்கியிருக்கு பூமிக்கு மேலே, பூமிம் அவதீர்ணஹா, பூமிக்குள்ளே இறங்கியிருக்கு அந்த ரதம், ஆனாலும் ந லக்ஷ்யதே தெரியல. என்ன காரணம்னா அபூதல ஸ்பர்ஷதையா, பூமியை தொடலையோ இல்லையோ அந்த காரணத்தினால எனக்கு சத்தமும் கேட்கல, தூஷியும் கிளம்பல நமக்கு. அதுக்கப்புறம் அனிருத்ததா அவதீர்ணஹா அப்படின்னு போடுற, அந்த அனிருத்ததாங்கிறச்சு ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கையில அந்த கடிவாளம் இருக்கோ இல்லையோ, குதிரையை பிடிச்சி இழுக்கிற அந்த கடிவாளம், அந்த கடிவாளத்தை நீ வந்து இழுக்கல, ஆனாலும் ரதம் தானா அந்த பூமியில இறங்கியிருக்கு, இறங்கினாப்புலயும் தெரியல. எப்படி எவ்வளவு ஆச்சரியம் படுறான் பாரு. அதெல்லாம் மாத்திலே வந்து ஏதாவானேவ சதக்கரதோஹோ ஆயுஷ்மதா விசேஷான்னுடுவான், எல்லாம் இந்திரனுடைய ஒரு மகிமைப்பா, இந்த மாதிரி ஒரு ரதம் இருக்கு பூமியை தொடாத அது மாட்டுக்கு ஓடின் இருக்கு, ஒரு சத்தம் இல்லை ஒரு புழுதி இல்லை. அபூதல ஸ்பர்ஷத்தையா, பூமியை தொடாத காரணத்தினால், அதாவது பூமி இல்லாத இடத்த தொடர்த்தினாலன்னு எடுத்துக்கூடாது. சமாசத்தினுடைய ஒரு ப்ராப்ளமே அர்த்தவத்து சமாசம் பண்ணிக்கணும். அதனால பூதலம் எதுன்னா தது அபூதலம், அபூதலம் ஸ்பிருஷதி அப்படின்னா நமக்கு வந்து அங்க ஒட்டி வராது சமாசம். அதனால எது பூதலம் ந ஸ்பிருஷதிங்கிறத தான் எடுத்துக்கணும். பூமியை தொடாத காரணத்தினால ரதாங்க நேமயா, இந்த சக்கரத்தினுடைய ஆரங்கள் நேமி இவைகள் உபோடசப்தாக ந, சப்தங்களை உடையவைகளாக இல்லை. ரஜகா பிரவர்த்தமானம் ந திருஷ்யதே, அந்த புழுதியானது ஆக்சுவலி இது வந்து புழுதிக்கு தான் அது அட்ஜெக்டிவ் பிரமர்த்தமானம்ங்கிறதுல. சோ கிளப்பப்பட்டதாக தெரியலன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, ரஜஹா தூஷியானது செல்கின்றதாகவே தெரியவில்லை, பிரவர்த்தமானம் ந திருஷ்யதே, பறக்கிற மாதிரியே தெரியல. நிருந்தத அனிருந்ததா அனிருத்ததா, கடிவாளத்தை இழுக்க படாமல் இருக்கும் தவ உன்னால் கடிவாளம் இழுக்கப்படவில்லை. சோ அனிருத்ததாங்கிறது தவாக்கு ஷஷ்டி விபக்தி அட்ஜெக்டிவ், நீ கடிவாளத்தை இழுக்காமலேயே. அவதீர்ணஹா அபி ரதஹா, இறக்கப்பட்ட இந்த ரதமானது ந லக்ஷ்யதே தெரியல, இறக்கினதாகவே தெரியல எனக்குங்கிற. இது அநாதரேவா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தவறதான் ஆமா தவறதா வருதோ இல்லையோ. சோ அப்போ அனிருத்ததா அந்த தவ இல்லைன்னா கூட நம்ம வந்து அநாதர சஷ்டின்னு விடலாம். அனிருத்ததா தவ ரதா அவதீர்ணா அப்படி ந லக்ஷ்யதே இல்லமா, அது ஷஷ்டி இதுதான், சம்பந்த ஷஷ்டி தான். ஓகே, இது ஃபுல்லா வந்து விசேஷோக்தி உனக்கு. அபூதல ஸ்பர்ஷதையா காரண சத்வே சதி காரணே காரிய அபாவ உக்தி இல்லையா, என்ன ஒட்டி வரலையா, இல்ல இல்ல ஓகே. சரியா இருக்கும் இல்லையோ. ஓகே, சோ காரணே சத்யபி காரிய அபாவ ரூப விசேஷோக்தி உனக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ உபௌடசப்தான் ரதாங்க நேமயா பிரவர்த்தமானம் நச்சர திருஷ்யதே ரஜஹா அபூதல ஸ்பர்ஷதையா நிருத்ததா தவாவதீர்ணோபி ரதோ ந லக்ஷ்யதே. மாதரிஹி ஏதாவான் இவ ஏதாவான் ஏவ சதக்ரதோஹோ. ஏதாவான் இவ சதக்ரதோஹோ ஆயுஷ்மதஸ்ச விசேஷஹ. சோ ஆயுஷ்மதா சங்கரர், அது உன்னுடைய பிரபாவம் இந்திரனுடைய பிரபாவம் ரெண்டு பேரும் இதுல வந்து கான்ட்ரிபியூட்டருங்கிறார். ராஜா மாதலே கதமஸ்வின் பிரதேசே மாரீச்சாஸ்ரமஹ.
எந்த இடத்துல மாரீச்சியினுடைய ஆசிரமம் இருக்குன்னு கேட்குற. ஸோ சூச்சனம் பண்ணி இந்த இடங்கள்லாம் இதை பார்த்தா உனக்கு தெரியலையா அங்கே முனிவர் இருக்காருன்னு இந்த ஸ்லோகம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மதரிஹி ஹஸ்தேன தர்ஷயன் வல்மீகாக்ர நிமக்ன மூர்த்தி ருரசா சந்தஷ்ட சர்பத்வச்சா கண்டே ஒரே ஒரு ஜீர்ண லதா நிமிஷமா, பிரத. இல்லை இரு இரு, அந்த ஏதாவான் ஏவ சதக்ரதோஹோ ஆயுஷ்மதாச்ச விசேஷகாங்கிறார். நான் அதை தப்பாக போட்டேன், சொல்லிட்டேன், டிஃப்ரென்ஸ் அது. சி விசேஷகானா இதுதான் உனக்கும் அவனுக்கும் உண்டான வித்தியாசங்கிறான் மாதலி. தமிழ் விசேஷம் பாரு, நான் ஒரு நிமிஷம் அதை அப்படியே அந்த ஃப்ளோவில் விட்டுட்டேன் பாரு. ஏதாவான் ஏவ இதுதான் இந்திரனுக்கும் உனக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறான். நீ வந்து ரதத்தை ஓட்டிட்டு போகிறச்சு நீ என்ன எதிர்பார்க்குற? அந்த ரதம் சந்தம் சத்தம் போடணும், ஒரு தூசியை கலப்பணும், நம்ம வந்து கடிவாளத்தை பிடிச்சி இழுத்தா தான் அந்த ரதம் வந்து நிற்கும், அது நிற்கிறச்சேயே ஒரு ஆட்டத்தோடு நிற்கும். இந்த மாதிரி சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் ஓ ரதத்துக்கு வேணா இருக்கும், அவனுடைய ரதமோ இல்லையோ இந்திரனுடைய ரதமோ இல்லையோ, அதனால அந்த மாதிரி எந்தவித ஒரு அலுங்கலும் இல்லாத அப்படியே வந்து இறங்கிது. ஏன்னா பூமியை தொடலை. ஏதாவானேவ விசேஷா பேதா இந்திரஸ்ய தவ ரதஸ்ய ச பேதா. அப்புறம் மாத்திலே கதமஸ்மின் பிரதேசே மரீச்சாசிரமா, மரீச்சனுடைய ஆசிரமம் எங்க இருக்கு? கையால காண்பிக்கிறார் ஸ்லோகம் படி. வல்மீகாக்ர நிமக்ன மூர்த்திஹி உரசா சந்தஷ்ட சர்பத்வசா கண்டே ஜீர்ணலதா பிரதான வலயேன அத்யர்த்த சம்பீடிதா அம்சவ்யாபி சகுந்த நீ அம்சவ்யாபி சகுந்த நீட நிச்சிதம் விப்ரத் ஜடா மண்டலம் யத்ர ஸ்தானுஹு இவ அசலஹ முனிஹி அசௌ அப்யர்க்க பிம்பம் ஸ்திதஹ. யத்ர அசௌ முனிஹி அபியர்க்க பிம்பம் ஸ்திதா ஸ்தானுஹு இவ, அதுதான் வந்து மரீச்சாசிரமா அப்படிங்கிறது முடிக்கணும். எங்க வந்து அந்த முனிவர் நின்றுட்டு இருக்காரோ அந்த இடம் தான் அங்கதான் மரீச்சாசிரமம். உனக்கு இங்கேருந்து தெரியலையான்னுட்டு கையால காமிக்கிற. ஸோ என்னென்னலாம் இண்டிகேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து வல்மீக அக்ர நிமக்ன மூர்த்தி, அவருடைய மூர்த்தி சரீரமானது வல்மீக அக்ர, அந்த ஆண்ட்ஹில் இருக்கோ இல்லையோ, பாம்பு புத்து ஆர் அந்த எறும்பு புத்து, எறும்பு புத்துனுடைய ஒரு அக்ரம் சிகரம், அந்த சிகரம் வர சிகரம் வரையில் நிமக்ன மூழ்கி இருக்கக்கூடிய சரீரத்தை கொண்டவரான அந்த முனிவர். அதுக்கப்புறம் உரசா மார்பில் மார்பினால் சந்தஷ்ட சர்பத்வச்சா, மார்பில வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா மூர்த்திஹி ஸ்தானுஹு இவ, சரீரத் அவனுடைய மார்பு வந்து எப்படி இருக்குன்னா சந்தஷ்ட சர்பத்வச்சா, சந்தஷ்ட சம்லக்ன சர்ப்ப பாம்பினுடைய துவக்கு, அந்த இது இருக்கே பாம்பு சட்டை உரிக்குமோ இல்லையோ, அந்த பாம்பினுடைய சட்டை அவருடைய மார்பில் இருக்கு. ஓகே, ஸோ மார்பினால் பாம்பின் சட்டையுடன் கூடினவரான கண்டே கழுத்தில் என்ன இருக்கு? ஜீர்ண லதா பிரதான வலையேன அத்தியர்த்த சம்பீடிதா, ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டிருக்கார். எப்படின்னா ஜீர்ண லதா வலயம், வாடி போன கொடிகளினுடைய ஒரு வலயம்னா அந்த ஒரு ரிங் மாதிரி அவரை கழுத்தில் வந்து சுற்றி இருக்கு, சுற்றி இருப்பதினால் அவருக்கு ரொம்பவும் கண்டே கழுத்தில் பீடிக்கப்பட்டவராக இருக்கும். அம்ச வியாபி தோள்பட்டையில் தோள்பட்டை வரையில் வியாபித்து இருக்கும் ஜடைகள், பிப்ரது ஜடாமண்டலம் பிப்ரது, அந்த ஜடாமுடி எப்படி இருக்கு? சகுந்த நீட நிச்சிதம், ஏராளமான பறவைகள் அதுல வந்து கூடு கட்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஜடாமண்டலம் ஜடாமுடியை தரித்திருக்கும் ஸ்தானுஹு இவ, அச்சலகா அசையாமல் இருக்கும் ஸ்தானுஹு இவ, ஒரு மரத்தை போல் இருக்கும் ஸ்தானுங்கிறச்ச மரம் கூட இல்லை, அந்த மரத்தினுடைய அந்த ட்ரங்க் போர்ஷன் மாத்திரம் இருக்கே அதுக்கு ஸ்தானுன்னு பேரு. அந்த ஸ்தானுஹு இவ முனிஹி, இந்த முனிவரானவர் அபியர்க்க பிம்பம் அர்க்க பிம்பம் அபிமுகீகிருத்திய ஆர் லட்சியீகிருத்திய ஸ்திதா, அந்த அபியர்க்கம்ங்கிறது வந்து அங்க கர்ம பிரயோஜனியம் த்விதியா வந்திருக்கு, அபிப்ரதி லக்ஷணேன ஒரு சூத்திரம் உண்டு,
அவ்யய பாவ சமாசம் வரும். ம் அர்க்கபிம்பம் அபி அப்படிங்கிறச்சு அபிமுகீகிருத்தியன்னு வரும் அந்த இடத்துல. அவர் அபிமுகம் பததி, அபிமுகம் ஸ்தித்வா. இங்கே ஸோ அந்த முனிவர் எப்படி இருக்க, ரெண்டு ஸ்தானுக்கும் போகணுமோ இல்லையோ, ஸ்தானம் எப்படி இருக்கு, ஒரு பழைய மரம், அது வந்து மேலே எதுவுமே ரொம்ப இல்லை வச்சுக்கோ, ஜீர்ண மரமாக இருக்கு, அது சுற்றி அடியில் வந்து இப்போ புத்து வளர்ந்துருக்கும், அந்த புத்தினுடைய மேல் போர்ஷன்லேருந்து அதனுடைய சரீரம், ஸோ சரீரமானது பாதிக்கு மேலே அந்த புத்துக்குள்ளே நிமக்னமாக இருக்கும். அப்படிதான் இவரும் இருக்கார், ஏன்னா அத்தனை காலம் அவர் அங்கே உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதனால் வல்மீக அக்ர நிமக்ன மூர்த்தி சரீரம். அவர் சந்தஷ்ட சர்பத்வச்சா உரசா, சந்தஷ்ட சர்பனோடனே தஷ்டனா வந்து கடிக்கப்பட்டதுன்னு தோணி போயிடும் நமக்கு, அல்ல சந்தஷ்டனா நன்னா அப்படியே ஒட்டின் இருக்குன்னு அர்த்தம். சம்லக்ன இதெல்லாம் வந்து சின்னங்கள்ங்கிறதுனால திருதியா விபக்தியில போட்டிருக்காரு. ஓகேயா, இந்த சின்னங்களினால் அவர் ஸ்தானு இவ ஸ்திதா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ சந்தஷ்ட சர்பத்வச்சா உரசா, பாம்பினுடைய அந்த நிர்மோகம் இது இருக்கே சட்டை, அந்த பாம்பினுடைய ஸ்கின் தோலுடன் கூடின உரசா மார்பினாலும், ஜீர்ணலதா பிரதான வலையேன கண்டே ஜீர்ணலதா, கண்டே கழுத்தில் ஜீர்ணமான லதா கொடியினுடைய பிரதான வலையேன, பிரதான சமூகம், அந்த சமூகத்தினுடைய வலைய ஒரு கழுத்தை சுத்தி இருக்கும் காரணத்தினால், அத்தியர்த்த சம்பீடிதா மிகவும் பீடிக்கப்பட்டவரான அவர், இதுவும் வந்து நமக்கு மரத்துக்கும் போகுமோ இல்லையோ, ஏன்னா மரமானது அந்த பாம்பு போய் அங்கே அப்படியே தொங்கிண்டு சட்டையை உரிச்சுட்டு வந்துடும், அப்படி தொங்க விட்டுட்டு அந்த பாம்பு மாட்டுக்கு போயிடும். ஸோ பழைய மரமாக இருந்ததுன்னு இந்த இடத்துல பாம்புகள் நிறையா வாசம் பண்ணும். அதுக்கப்புறம் ஜீர்ணலதா, ஏராளமான கொடிகள் வளர்ந்து வளர்ந்து அது காஞ்சு போய் காஞ்சு போய் திருப்பி இன்னும் நிறையா வளரும், அதனால் அப்படியே காஞ்ச வலை அது கொடிகள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு மரம். அதுக்கப்புறம் அம்ச வியாபிங்கிறச்சு அதனுடைய அந்த ஸ்கந்தம், அதாவது கிளைகள் இருக்கே அந்த கிளைகள் பூரா எல்லா இடத்துலையும் வந்து சகுந்த நீட நிச்சித்தம் மரம், இதில் வந்து கூடு கட்டியிருக்கு பறவைகள் எல்லாமே. இவருக்கும் வந்து இவர் ரொம்ப நாளாக அங்கேயே நின்றுட்டு நிச்சலமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கவலையே படாத வந்து குருவியெல்லாம் கூடு கட்டியிருக்கு அவருடைய தலையில். அப்படிப்பட்ட ஜடாமண்டலம் ஜடாமுடியை விப்ரத்து தரிக்கின்ற ஸ்தானுரிவ ஒரு மரத்தினுடைய ஒரு கீழ்ப்பகுதியை போல் இருக்கக்கூடிய அச்சலகா இருப்பவராக, அச்சலகா அசையமா அசையாமல் இருக்கக்கூடிய முனிகி அசௌ அபியர்க்க பிம்பம் ஸ்திதா. சரியா, அதுதான் தத்ர ஏவ மரீச்ச ஆசிரம மாரீச்ச ஆசிரம அஸ்தி. இதை வந்து ஸ்லேஷ இங்க இல்லையா உபமா பரிகர அலங்காரம் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து இப்போ ஒரு காரணத்தோடு தானே அவர் போடுறார் அந்த இடத்துல, சாபிப்பிராயம் தானே. வல்மீக அக்ர நிமக்ன மூர்த்திகின்னு அவருக்கு வந்து முனிவருக்கு வந்து ஒரு விசேஷணம் போடுறச்சே அந்த சிறகால தபஸை வந்து குறிக்கிறது அந்த இடத்துல. அதே மாதிரி அத்தியர்த்த சம்பீடிதான அந்த சரீரத்துக்கு உண்டான ஒரு ரொம்ப ஒரு பீடாவை அனுபவிச்சிருக்கார், சரீர பீடாவை அதில் தெரியறது. ஆனா அவர் நிச்சலத்துவம் அந்த அந்த சரீரத்தினுடைய ஒரு ஒரு பிரஜ்ஞ இல்லாத அவர் இருக்காருங்கிறது தெரியறது அதுல இருந்து. அத்தியர்த்த சம்பீடிதாங்கிறது வேணா சரீரத்துக்கு இருக்குமா இருக்கோ, ஆனா ஆத்மாவுக்கு அந்த பீடா இல்லைங்கிறது புரியணும். ஏன்னா சரீர பீடாவை நம்ம அனுபவிச்சுட்டோம் வச்சுக்கோ, ஏன் அப்ப நம்ம நிக்க மாட்டோம் அந்த மாதிரி அந்த இடத்துல. ஏடா அது பரிகர அலங்காரம் அச்சலஹா எல்லாம் சாபிப்பிராய விசேஷனே தானே. அச்சலகாங்கிறச்சு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணன்களை அப்படியே நிரோதம் பண்ணி அவர் நிறுத்தி வச்சிருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன நிவாத நிஷ்கம்ப அப்படிதானே இருக்கணும். அவர் இந்த மாதிரி ஒரு தபஸ்ல எல்லாம் வந்து இதுல அந்த வைராகிய சதகத்துல சொல்ற மாதிரி கண்டூயந்தே ஜரட ஹரிணாகா சுவாங்கவங்கே மதியேன்னு எனக்கு உட்காரணுங்கிறாரு. அதுகளேதோ நான் வந்து ஒரு ஷிலா அப்படின்னு நினைச்சுட்டு என் மேல அப்படி ஒராயணம் அந்த கிழம் மானெல்லாம் அந்த ஒரு நிலைமை தானே இங்க இந்த முனிவருக்கு.
அப்போ அச்சலகாங்கிறச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணங்களை நிரோதம் பண்ணி அந்த சமாதி அவஸ்தையில இருந்தாதான் அதுக்கு அச்சலகாங்கிற பேரே வரும். அங்க ஒரு அட்ஜெக்டிவே வர முடியும். நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம் குமாரசம்பவத்துல வரும்னு நினைக்கிறேன். அது அசையாத ஒரு ஒரு விளக்கினுடைய ஒரு ஜோதிஷ் அசையாத எப்படி இருக்குமோ அந்த ஜோதிஷ் வந்து நிவாத நிஷ்கம்பம் காற்றே இல்லாத இடத்துல ஒரு ஜோதிஷ் ஒரு அசைவற்று இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பரமேஸ்வரன் இருந்தாரும்மா. அங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை மன்மதன் பார்த்தான். அதான் அச்சலகா இந்த இடத்துல. ஸோ பரிகரா ஸ்லேஷங்கிறது எப்படின்னா உனக்கு வந்து இந்த அம்சங்கிற பதம் வந்து தோள்பட்டைக்கும் போகும். இவருக்கு வந்து மரத்துக்கு வந்து அம்சன ஸ்கந்தம்னு டு கிளைகளுக்கு போகும். ஜட்டாங்கிறது வந்து வல்கலம். இவருக்கு ஆக்சுவலி ஜட்டாங்கிறது வல்கலம் இல்லை, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ திங்க் இந்த ஒரு ஒரு வேர்டு தான் உனக்கு வந்து டபுள் மீனிங். அம்ச அம்ச வியாபிங்கிறது ஒண்டி தானே இருக்க முடியும், வேற எதுவுமே எனக்கு வந்து அதே இதுவா வரும். கரெக்ட், அந்த ஒரு பதத்தோட தான் வரும். ஆமா, வேற எதுக்குமே டபுள் மீனிங் இல்லை இல்லையா. அம்சகான ஸ்கந்த. ஓ ஓகே ஓகே, உரசானா செஸ்ட்ல வந்து அவர் அந்த சர்ப்பத்தை வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றோமோ இல்லையோ, இங்க வந்து உரகானா மரத்துக்கு வந்து நடுபாகம்னு எடுத்துக்கணும், மத்திய பாகம்னு எடுத்துக்கணும். மீனிங் டபுள் மீனிங் ஓகே. அடுத்தது கண்டேனா அவருக்கு கழுத்துலன்னு சொல்றோம், இங்க வந்து பக்கத்துல அந்த உபகண்டம்னு சமீபேன்னு எடுத்துக்கணும். சரியா, மரத்துக்கு அம்சங்கிற பதம் வந்து அவருக்கு தோள்பட்ட முனிவருக்கு தோள், மரத்துக்கு வந்து கிளைகள்னு எடுத்துக்கணும். இந்த ஜடா மண்டலம் தான் வராது, ஜடா தான் வராதுன்னு நினைச்சேன். இவர் ஏதோ பிரரோகம்னு போட்டிருக்கார். பட்சிகள் வந்து கிளைய இது கூடு கட்டுறது பட்சிகளின் கூட. ஓகே, ஜீர்ண தரு வந்து கீழ்பகுதி எல்லாம் ஜீர்ணமா இருக்கும், மேல துளுத்துன் இருக்குமோ இல்லையோ, அதை வந்து ஜட்டான்னு சொல்றார். துளுத்துன் இருக்கிற பிரதேசங்கள்ல இந்த கூடு கட்டுறது இந்த பறவைகள் எல்லாம், அதனால அந்த பிரரோக ரூபாங்கிறத ஜட்டாங்கிற. சரியா, இங்க ஜடைகள்ங்கிறது முனிவருக்கு ஜட்டாமுடி அப்படிங்கிறோம். ஸ்தானுக்கு என்னன்னா பிரரோகம், அதாவது எங்க அதுக்கு முளைச்சிருக்கோ புதுசா இலைகளை விட்டுண்டு கிளைகளை விட்டுண்டு இருக்கோ இல்லையோ அந்த இடத்துக்கு வந்து ஜட்டாமண்டலம் தரதி. அண்ட் அதுக்கு பக்கத்துல தான் வந்து பக்ஷிகள் வந்து இத கட்டிருக்கு, கூடு கட்டிருக்கு. இங்க இந்த இதுல வந்து ஜடானா வந்து மரத்தோட அந்த மூலத்தையும் சொல்றாங்க. மரத்தோட மூலத்தை சொன்னா அது வந்து மூலத்துல வந்து கூடு கட்டாது, கூடு கட்டாது, அதான் அதனால ஒட்டி வராது மூலம். வெரஸ் அந்த மூலத்துக்கு வந்து எதுக்குன்னா அந்த வல்மீக அக்ர நிமக்ன மூர்த்திங்கிறச்சு அந்த மூர்த்திங்கிறது வந்து அதனுடைய சரீரம். ஸோ ஃப்ரம் த மூலம் தானே அது கவர் ஆயிருக்கு உனக்கு. ஸோ அதனால அங்க வந்து உனக்கு நீடம் கட்ட முடியாது, கூடு கட்ட முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் இவர் ராகவ் பட்டரோட வியாக்கியானம் படி அது பிரரோக ரூபான்னு போடுறார். இட் இஸ் பெட்டர் வல்மீகாக்ர நிமக்ன மூர்த்திர் உரசா சந்தஷ்ட சர்பத்வச்சா கண்டே ஜீர்ணலதா பிரதான வலையேன அத்தியர்த்த சம்பீடிதா அம்சவியாபி சகுந்த நீட நிச்சிதம் பிப்ருத் ஜடாமண்டலம் எத்திர ஸ்தானுரிவாச்சலோ முனிஹி அசௌ அபியர்க்க பிம்பம் ஸ்தி.